அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவை வல்லரசு நாடாக உயர்த்த அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டுமென மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் உள்ள தெற்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த 5 நாள் கண்காட்சியை அமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார். பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை உள்ளிட்ட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் அறப்போராட்டத்தின் மூலம் சுதந்திர போராட்ட உணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் என்று தெரிவித்தார். இந்தியா பல்வேறு துறைகளிலும் தற்சார்பு நிலையை நோக்கி முன்னேறி வருவதாகவும் அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாக வேண்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் கேட்டுக்கொண்டார். வருகின்ற இந்த 25 ஆண்டுகள் இந்தியாவை வெற்றி நடை போடுகின்ற நாடாக, இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்குகின்ற, இந்தியாவை வலிமைமிக்க நாடாக ஆக்குகின்ற, இந்தியாவை உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற நாடாக, அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கின்ற நாடாக, சப்கா சாத் சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ், அதாவது அனைவருக்கும் அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய முயற்சியோட நாம் அனைவரும் இணைந்து இந்த நாட்டை வெற்றி நாடாக உருவாக்குவதற்கு அந்த 25 ஆண்டுகள் நாம் கடுமையாக உழைப்போம். தொடர்ந்து அங்குள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மைய பெருந்திட்ட வளாகத்தில் ஆவின் பால் குளிரூட்டு மையத்தின் பணிகளை அமைச்சர் முருகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆராய்ச்சி மையத்தில் புதிதாக அமைய உள்ள ஆவின் பால் பண்ணை குறித்தும் அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தேசிய பால்வள வாரியம் வழங்கியுள்ள கடனுதவி, பால் கூட்டுறவு நிறுவனங்கள் அளிக்கும் நிதியுதவி உள்ளிட்டவை குறித்தும் அமைச்சர் ஆய்வு நடத்தினார்.